இது ஆல்ரெடி நான் உங்ககிட்ட காமிச்சது தான். எங்கள் வீட்டு கீரையோட கீரை பகுதி இது, நீங்கள் பாருங்கள். கீரை அன்றைக்கி பறிச்சிருக்கோம், ஆனால் இதை இன்னும் ட்ரிம் பண்ணி விட்டால் தான் இன்னும் அடுத்தது நமக்கு கிடைக்கும், கீரை நிறைய கிடைக்கும். ஸோ இன்றைக்கி டியூட்டி, இந்த கீரை பேகெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சில பேக்ஸை எம்டி பண்ணிவிட்டு வேறு கீரை போட்டு விடணும். இவருங்க இதில் கீரை பேக்கில் தக்காளி வந்திருக்கான், அப்புறம் யார், மணத்தக்காளி, அப்புறம் அந்த என்னது முடக்கத்தான் கீரை, அந்த மஞ்சக்காமலைக்கு ஒன்று யூஸ் பண்ணுவோம்ல அந்த இது எல்லாம் வந்திருக்கு. ஸோ இதை நம்ம இது பண்ணணும். அண்ட் தென் இங்கே பாருங்கள், இந்த பேக்கில் நிறைய களைகளும் வந்துருச்சு. வேறு இந்த என்ன அந்த பசலைக்கீரை, இதையும் வேறு பிளேஸுக்கு மாற்றி விடணும். முடக்குத்தான் கீரை அது நிறைய வந்துட்டுருக்கு, அவங்களையும் மாற்றி விட்டுட்டோம். இந்த பேக்கில் வேறு ஏதாவது போட்டுக்கலாம். இந்த களைகள்லாம் வந்து தான் நம்மளோட பிளான்ஸ் எல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. இவருங்க ஈஸியாக வந்துடுவானுங்க. எவ்வளோ வேர் பாருங்கள், இங்கே வருங்க, எவ்வளோ பெரிய செடி, எவ்வளோ வேர் பாருங்கள். கொஞ்சம் கவனிக்காமல் விட்டோம்னா இவங்க ஆக்குப்பை பண்ணிக்கிறாங்க, நம்ம பிள்ளைகள வளர விடாமல் இவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், கீரைகளே வளர முடியல. இங்கே பாருங்கள், ஒரு புல் பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வந்து நிற்கு. இதோ வேறு செடி தான். முடக்கத்தானையும் அவங்களுக்கு தனியாக ஒரு பேக் வச்சுருக்கேன் முடக்கத்தான் கீரைக்கு, அதனால் அவங்கள அதில் போட்டுட்டு மற்றவங்களெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு வேறு செடி போட்டு விடலாம். வாங்க.